2018 ஆண்டை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஜனவரி முதல் டிசம்பர் வரையான ஆண்டு முழுவதும்கான பதிவான மழையின் அளவு 79 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 14 சென்டிமீட்டர் குறைவு, சதவீதம் குறைவு. இந்த 2018 ஆண்டு தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 28 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 12 சதவீதம் குறைவு. தமிழகம் மற்றும் புதுவையின் முக்கிய மழைக்காலமான வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் பதிவான மழையின் அளவு 34 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 24 சதவீதம் குறைவு. 2018 வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் 4 மாவட்டங்களில் இயல்பை விட 50 சதவீதத்திற்கும் குறைவாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டத்தில் 59 சதவீதம் இயல்பை விட குறைவாக பதிவாகியுள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சென்னை, கரூர் ஆகிய 4 மாவட்டங்களும் இயல்பை விட 50 சதவீதத்திற்கும் குறைவாகத்தான் மழை பெய்துள்ளது. 5 மாவட்டங்களில் 40 முதல் 50 சதவீதத்திற்கு குறைவாக மழை பெய்துள்ளது. 5 மாவட்டங்களில் 30 இலிருந்து 40 சதவீதத்திற்கு குறைவாக மழை பெய்துள்ளது. 4 மாவட்டங்களில் 20 முதல் 30 சதவீதத்திற்கு இயல்பை விட குறைவாக பதிவாகியுள்ளது. 15 மாவட்டங்களில் 1 முதல் 19 சதவீதம் இயல்பை விட குறைவாக பதிவாகியுள்ளது. ஒரே ஒரு மாவட்டமான திருநெல்வேலியில் மட்டும் இயல்பை விட 11 சதவீதம் அதிகமாக பதிவாகியுள்ளது. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் இயல்பை விட 24 சதவீதம் குறைவு. இது நீண்டகால வானிலை அறிக்கையில் எதிர்பார்த்தபடி மழை பெய்யவில்லை. பருவமழை பொறுத்தவரையில் 2 விஷயங்கள் அதனை நிர்ணயம் செய்கிறது. 1, பேக்ரவுண்ட் ஃப்ளோ என்று சொல்லக்கூடிய அடிப்படையான வானிலை அமைப்பு, மற்றும் டிரான்சியன்ட் ஃப்ளோ என்று சொல்லக்கூடிய நகர்ந்து செல்லக்கூடிய வானிலை நிகழ்வுகள். நீண்டகால வானிலை அறிக்கை என்பது பெரும்பாலும் அடிப்படை ஃப்ளோவை நிர்ணயம் செய்வதாக இருக்கும், கணிப்பதாக இருக்கும். அதாவது பேக்ரவுண்ட் ஃப்ளோவை கணிப்பதாக இருக்கும். அதில் பெரும்பாலும் எல்னினோ மற்றும் இந்திய கடல் இருமுனை நிகழ்வு, அதாவது ஐஓடி, எல்னினோ போன்ற வடகிழக்கு பருவமழையை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய நிகழ்வுகளை சார்ந்ததாக இருக்கும். குறுகிய காலத்தில் நிகழக்கூடிய நகர்ந்து செல்லக்கூடிய வானிலை நிகழ்வுகள், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள், காற்றழுத்த தாழ்வு நிலைகள், காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், புயல்கள் போன்றவை நீண்டகால வானிலை அறிக்கையில் எதிர்பார்க்க இயலாது. 2018 ஆண்டை பொறுத்தவரையில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் எல்னினோ உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் சாதகமான இந்திய கடல் இருமுனை நிகழ்வு, பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் நிகழும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எல்னினோ நிகழ்வது தாமதமாகி உள்ளது. ஐஓடியை பொறுத்தவரையில், பாசிட்டிவ் ஐஓடியை பொறுத்தவரையில் செப்டம்பர் மாதம் வரை வலுவாக இருந்தது, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வலு குறைந்துவிட்டது. இதனால் எல்னினோவும் இல்லாத நிலையில், ஐஓடியும் வலுவாக இல்லாத நிலையில் அடிப்படை பேக்ரவுண்ட் ஃப்ளோ என்று சொல்லக்கூடிய அடிப்படை வானிலை நிகழ்வானது சாதகம் இல்லாமல் போய்விட்டது. அடுத்து நகர்ந்து செல்லும் வானிலை நிகழ்வுகளை பொறுத்தவரையில் 4 புயல்கள் உருவான நிலையில், கஜா புயலை தவிர மற்ற புயல்கள் தித்லி, லூபன் மற்றும் பெய்த்தி புயல்கள் தமிழக பகுதியிலிருந்து சாதகமில்லாத தூரத்தில் நகர்ந்து சென்ற காரணத்தினால் மழை பெய்யக்கூடிய அளவிற்கு காற்றில் ஈரப்பதம் வெகுவாக குறைந்து போனது. மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியின் வடபகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியோ குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளோ உருவாகி மேற்கில் நகர்ந்து செல்லாத நிலையில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பெரும்பாலும் மழை குறைந்த நிலை காணப்பட்டது. அடுத்து நகர்வு நிலை நிகழ்வுகளுக்கு சாதகமான எம்ஜேஓ என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு, மேடம் ஜூலியன் ஆசிலேஷன் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வு எந்த நிலையில் இருக்கிறது, அதனுடைய வலிமை, அதாவது ஃபேஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் என்று சொல்வார்கள், அதனுடைய 2 நிலையும் பொறுத்து வடகிழக்கு பருவமழைக்கு அது சாதகமாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் எம்ஜேஓ நிகழ்வானது
இரண்டு மூன்று நான்கு ஆகிய நிலைகள் இருக்கிறதோ, அதனுடைய ஆம்ப்ளிடியூட் ஒன்று மற்றும் இரண்டு இருக்கிறதோ, அப்பொழுது அது வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமாக இருக்கும். 2018 என்ஜேஓ நிகழ்வானது நிலை 2, 3, 4 ஆகிய நிலைகளில் 36 தினங்கள் இருந்தது. 1 மற்றும் 1 நிலை ஆம்ப்ளிடியூட் என்று சொல்லக்கூடிய வலுவை பொறுத்தவரையில் 34 தினங்கள் இருந்தது. 2 வலுவை பொறுத்தவரையில் 8 தினங்கள் இருந்தது. இந்த 2015 சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, இது 2015 அதிக மழை நிறைந்த காலத்திலே என்ஜிஓவானது 55 தினங்கள் இருந்தது. அதில் 2 நிலை வலுவை பொறுத்தவரையில் 18 தினங்கள் இருந்தது. சுருக்கமாக பார்த்தோம்னா, எல்னினோ உருவாகாமல் தாமதமானது, பாசிட்டிவ் ஐஓடி குறிப்பிடத்தக்க வலுவோடு நிகழவில்லை, எம்ஜேஓடைய நிகழ்வுகள் வலு குறைந்த நாட்கள் குறைவாக இருந்தது, நகர்ந்து செல்லக்கூடிய நிகழ்வுகள் சாதகம் இல்லாமல் போன காரணத்தினால் வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்த அளவிற்கு பெய்யாமல் போனது.